பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். Psalm 118:15. The voice of rejoicing and salvation is in the tents of the righteous. The right hand of the Lord does valiantly. நீதிமான் கூடாரத்துக்குள் ஆண்டவர் இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வைத்திருக்கிறார். நீதிமான் கூடாரத்துக்கும் மற்ற அந்நிய கூடாரத்துக்கும் ஆண்டவர் அநேக வித்தியாசங்களை வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு கூடாரத்துக்கும் நாம் முதலாவது வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமானது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்கள், தேவன் இல்லாத கூடாரங்கள், தேவன் வாசம் பண்ணாத கூடாரங்கள் என்று ஒரு கூடாரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கூடாரத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் கூடாரத்துக்கும் மற்ற கூடாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்க, நான் விசுவாசிக்கிறேன், உங்க வீடுகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் வாசம் பண்ணுகிற இடங்களிலே தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். அதுதான் பெரிய வித்தியாசம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வீடுகளிலே நாம் எதிர்பார்த்த பெரிய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்த பெரிய பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து ஒருவேளை உங்கள் மனது பதற்றம் அடைந்து பதறிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சொல்லுகிறவர்களுடைய கூடாரத்திலே பெரிய தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, அந்த கூடாரத்துக்குள் இரட்சிப்பின் கம்பீர சத்தம். என்ன இரட்சிப்பின் கம்பீர சத்தம்? ஒரு நாள் அந்த கூடாரத்துக்குள்ள அழிவின் சத்தம் இருந்தது, தேவன் விரும்பாத அந்நிய சத்தம் இருந்தது, அது மரண ஓலம் இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு இரட்சிப்பின் சத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே எகிப்தியன் கூடாரத்துக்கும் இஸ்ரவேல் கூடாரத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. இந்த நாளிலே நான் பேசுகிற வேளையிலே கர்த்தர் உங்கள் வீடுகளை தேவனுடைய கூடாரங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாராக. உங்கள் வீட்டு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக, கர்த்தருடைய இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் மாற்றுவாராக. அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்படுகிறது தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். நான் சொல்லுகிறேன், அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமையின் கரம் செயல்படும் போது அது வல்லமை உள்ள கூடாரமாய் மாறிவிடும். எந்த பொல்லாப்பும் உள்ள வர முடியாது. ஒருவேளை கடந்த நாட்களிலே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு முன்பதாக வர குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த சத்தத்துக்கு கேட்கும் போது ஏன் எனக்கு இப்படி ஒரு குடும்பம்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்க கூடார தாண்டவர் நீதிமானின் கூடாரமாக, வித்தியாசத்தின் கூடாரமாக, அவர் வாசம் பண்ணும் கூடாரமாக, அது மாத்திரமல்ல வல்லமையின் கூடாரமாக கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் கூடாரத்துக்குள் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. யோபுவின் வீட்டுக்குள் அது போல தேவன் கிரியை செய்வார். பொல்லாப்புள்ள வர முடியாது, பிரச்சனை வர முடியாது. ஒருவேளை வந்த வாதைகள் கூட இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும் போதே அது வெளியே போவதாக. காரணம், அங்கே இரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் இருக்கிறபடியினால் உங்கள் வீடும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கூடாரத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இது நீதிமானின் கூடாரம், இரட்சிப்பின் சத்தம் இருக்கிற கூடாரம். அந்நிய சத்தம், ஆகாமிய கூடாரங்களுக்குள் இருப்பவைகள் இந்த கூடாரத்தில் இருக்கவே முடியாது. காரணம், கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுகிறார், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார், வல்லமை உள்ள கரம் அந்த கூடாரத்துக்குள் செயல்படுகிறது. எந்த வாதையும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் கூடாரங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.